வணக்கம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். இது தொடர்பாக நம்ம கூட பேசுவதற்காக இணைஞ்சிருக்காங்க டாக்டர் ஸ்ரீநாத் அவர்கள், இருதய நோய் சிகிச்சை நிபுணர். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த இரத்த நாளங்களில் அடைப்பு அப்படின்னா என்னங்க சார்? இருதயத்துக்கு போகிற இரத்த குழாய்கள் அடைப்பு வந்தால் ஹார்ட் அட்டாக், நெஞ்சு வலி, மூச்சு கஷ்டம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். இந்த இரத்த குழாய்களில் ஏன் அடைப்பு வருது அப்படின்னா, ஒன்று கொழுப்பு சத்து டெபாசிட் ஆகுறது, ரெண்டாவது பிளட் கிளாட்ஸ் ஏதாவது அக்யூமிலேட் ஆகிறது, இல்லைன்னா ஸ்பான்டேனியஸாக அந்த இரத்த குழாய்களில் பிளவு ஏற்படுறது, டிசெக்ஷன் சொல்லணும். இப்படி மல்டிபிள் காரணங்கள் இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்குது. ஏஜ் ஆகும்போது வரக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அத்ரோஸ்க்லிரோட்டிக்னு சொல்லுவோம், கொழுப்பு சத்து டெபாசிட்டாகி வர்றது. ஸோ இந்த நோயை வந்து கண்டறியறதுக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது, ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. இந்த ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் தான் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட், இரத்த குழாயில் அடைப்பு இருக்குது இல்லை அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம்டாக பார்க்க முடியும். ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் எடுக்கிறதோட பர்பஸே வந்து ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலை டிசைட் பண்ணுறதுக்காக தான். அடைப்பு எத்தனை இரத்த குழாயில் இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது முதல்ல கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைத்தியம் பண்ணணும். மூணு வகையாக ட்ரீட்மெண்ட் பெரியும் ஆஞ்சியோகிராம்க்கு அப்புறமா. ஒன்று வந்து மருந்து மாத்திரையே போகிறோம், மைல்டாக பிளாக் இருக்குது அப்படின்னா மருந்து மாத்திரையே போகிறோம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு இரத்த குழாயில் அடைப்பு இருக்குது, கிரிட்டிக்கலாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குன்னா அதை பலூன் மூலமாக பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டின் பண்ணிவிட்டு ஸ்டென்ட் மாதிரி வைக்கணும். நிறைய அடைப்பு இருக்குது, மூணு இரத்த குழாய்கள் இருக்குது ஹார்ட் பொறுத்தவரையிலையும், மூணுலேயுமே பிரச்சனை இருக்குதுன்னா ஒருவேளை பைபாஸ் ஆப்ரேஷன் தேவைப்படலாம். சார், இதில் இன்னொரு பேர் அடிபடுறது என்ன அப்படின்னா கேத்தோ லேப் அப்படின்றது, அந்த அதுனா என்னங்க சார்? இல்லை, கேத் லேப்ன்றது தான் இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் மாதிரி ஒரு இடம். அது என்ன, இது வந்து இந்த இடத்துல வச்சு தான் நம்ம அந்த ஆஞ்சியோகிராம் அதெல்லாம் பண்ணுவோம். இது வந்து எக்ஸ்ரே கைடன்ஸில் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். இது ஒரு சின்ன டியூபை ஹார்ட்டுக்குள்ளார பாஸ் பண்ணி அது வழியாக ஒரு மருந்து டைன்னு சொல்லுவோம், இட்ஸ் அ கான்ட்ராஸ்ட். ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் ரத்தம் வழியாக மிக்ஸ் ஆகி ரத்த குழாய்க்குள்ளே போகும்போது எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். இதைத்தான் நம்ம ஆஞ்சியோகிராம்னு சொல்கிறோம். இது பண்ணக்கூடிய இடத்து பேர் தான் கேத்லேப். சரியா, கேத்லேப்ன்றது ஒரு ஸ்டெராயில் ஏரியா, ஆப்ரேஷன் தியேட்டர் மாதிரி ஒரு இடம். ஹார்ட் வந்து நல்லா பம்ப் பண்ணாத ரத்தம் எல்லா நம்ம உடம்பில் எல்லா பகுதிகளுக்கும் போகிறது, நல்ல ரத்தம் போகிறது. ஸோ இப்போ ஹார்ட் வீக் ஆயிடுச்சு, ரத்த குழாயில் அடைப்பு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் வீக் ஆயிடுச்சுன்னா அது இன்டைரக்டாக நம்ம உடம்பில் பல இடத்துல வந்து நீர் கோத்துக்கிறதுக்கு வழிவகுக்குது. காலில் நீர் கோத்துக்கலாம், இல்லை வயிறில் நீர் கோத்துக்கலாம், இல்லை முகமெல்லாம் வீங்கி போகலாம். அது பேர் வந்து ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர் இருந்ததுன்னா வயிறு வீக்கம், காலில் ஸ்வெல்லிங் வர்றது, ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒருவேளை இந்த இரத்த நாளங்களில் அடைப்புக்கு சிகிச்சை எடுத்தாங்க அப்படின்னா எத்தனை நாள் வந்து ஓய்வு எடுக்கணும்? ரஜினிகாந்த் அவர்களே சிகிச்சை எடுத்தாங்கன்னா எத்தனை நாள் வந்து ஓய்வு எடுக்கணும்? இது வந்து என்ன ப்ரொசீஜர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. இப்போ சப்போஸ் வெறும் ஆஞ்சியோபிளாஸ்டி அதாவது பலூன் மூலமாக பண்ணி ஸ்டென்ட் எல்லாம் வச்சோம் அப்படின்னா ரெண்டு நாளில் வீட்டுக்கு போயிடலாம், ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தே கேன் கெட் பேக் டு தேர் ஒர்க்கு, எல்லாருமே பண்ண முடியும். ஆப்ரேஷன் பண்ணுறோம், பைபாஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் 6 weeks ரெஸ்ட் தேவைப்படும். இல்லை சார், இப்போ கடின உழைப்பாளி தான் வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் படப்பிடிப்பு தளத்தில் எல்லாமே பண்ணும்பொழுது இந்த கடின உழைப்புகள்லாம் பண்ணலாமா? பைபாஸ் ஆப்ரேஷனோ இல்லை ஆஞ்சியோபிளாஸ்டியோ பண்ணப்புறம் அடிக்குவேட் ரெஸ்ட், கரெக்ட் மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே எடுத்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ அண்டர்கோ திஸ் ப்ரொசீஜர் எல்லாருமே அவங்களுடைய ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ்க்கு திரும்ப போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நன்றி சார். நேரலையில் வந்து எங்கக்கிட்ட கூடுதல் தகவலை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். ஒளிப்பதிவாளர் கௌதமுடன் செய்தியாளர் சுஷ்மா சுரேஷ்.